அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 3/5/2021 பிளவு வருடம் சித்திரை மாதம் 20 திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. சூரிய உதயம் 5:56. சூரிய லக்னம் மேஷம். மிருகசீரிசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமான விளைவுகளும் மகிழ்ச்சியான தருணங்களையும் அளிக்கக்கூடியதாகவே இருக்கு. நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும். அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பணியில் உங்கள் செயல்திறன் திருப்திகரமாக இருக்கும். இந்நிதி நிலைமையில் திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை உங்கள் தேவைக்கு ஏற்ப பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையிடம் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். இது இருவரையிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்பட வழிவகுக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் மன உறுதியின் காரணமாக உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாகவே இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உற்சாகமாக இருப்பீர்கள். இன்று நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள். புதிய மனிதர்களையும் சந்திப்பீர்கள். இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களின் சீரிய அணுகுமுறையின் மூலம் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்கள் நிதிநிலைமையில் இன்று நிதிநிலை மிகவும் திருப்திகரமாக இருக்கும். அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆற்றல் மூலம் உங்கள் விருப்பங்களையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்களிடம் காணப்படும் திருப்தியான மனநிலை காரணமாக நீங்கள் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் உங்களின் நேர்மறையான மனநிலை காரணமாக இன்று உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாகவே இருக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, உங்களின் ஆர்வத்தை மேம்படுத்தும் திட்டங்களை இன்று எடுக்கலாம். இசை கேட்பது மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது போன்றவை ஆறுதல் அளிக்கும். நம்பிக்கையான அணுகுமுறை சிறந்த பலனளிக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் இருக்குது. இன்று உங்கள் அதிக பணிகள் காணப்படுவதால் பணிகளை சரியான குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. திட்டமிட்டு கவனமுடன் பணியாற்றினால் சிறப்பாக பணியாற்றலாம். இன்று உங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். வீண் விரயங்களை தவிர்க்க பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் தவறான புரிந்துணர்வு ஏற்படும். இந்த வேறுபாட்டை நீக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இன்று மகிழ்ச்சியாக இருக்க அவருடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் உங்கள் மன உளைச்சல் காரணமாக நீங்கள் கால்வழியால் அவதிப்படுவீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் செயல்களில் அதிகளவு கவனம் தேவை. சிறப்பாக திட்டமிட்டால் பதட்டமின்றி செயல்படலாம். முக்கிய முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது. இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் சக பணியாளர்களுடனான உறவு முறையில் சில குழப்பங்கள் காணப்படும். அதனை சமாளித்து பணியாற்ற வேண்டும். பொறுமை அவசியம். இன்று உங்கள் நிதிநிலைமையில் நிதிநிலை சிறப்பாக இருக்காது. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் பணத்தை கடனாக வாங்குவீர்கள். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று சிறிய விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள். உங்கள் குடும்ப விஷயத்தில் உங்கள் துணையுடன் சில சிக்கல்களை சந்திக்க நேரும். மனம் திறந்து பேசி வேறுபாட்டை கழிவதன் மூலம் உறவில் நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் ஏற்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. சரியான உணவு மற்றும் நேரத்திற்கு உணவு மேற்கொள்வது நல்ல பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களின் திறமையான தகவல் பரிமாற்றம் மூலம் வெற்றிகரமான பலன் காண்பீர்கள். ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் இறை மந்திரங்கள் ஜெபித்தல் ஆகியவற்றில் ஈடுபடுங்கள். இதன் மூலம் நீங்கள் ஆறுதல் பெறலாம். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை உங்கள் பணியில் சிறந்த பலன்கள் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவையும் பெறுவீர்கள். இன்று நிதிநிலைமை திருப்திகரமாக இருக்கும். பணத்தை ஆன்மீக விஷயங்களுக்கு செலவு செய்யலாம். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் இருவரையிடையே காணப்படும் நல்ல புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையுடன் வெளிப்படையாக மனம் திறந்து பேசுவீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்திருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் வருத்தமான மனநிலை காணப்படும். உங்கள் முயற்சிகள் மூலம் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்காது. இதனை சுமையாக கருதுவீர்கள். முறையாக திட்டமிட்டால் அதிகளவு வெற்றியை பெறலாம்.
என்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை நல்ல வேலைவாய்ப்பு வழங்கும் மற்றும் மாற்றத்தை நீங்களே வரவேற்கலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அது உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இன்று உங்கள் நிதிநிலைமையில் தேவையற்ற செலவுகள் கவலையை அளிக்கக்கூடியதாகவே இருக்கும். பணத்தை முறையாக கையாள்வதன் மூலம் நீங்கள் இதனை தவிர்க்கலாம். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்க நீங்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் துணையை மகிழ்விக்க சம்பவங்களை தீவிரமான போக்கில் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். என்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது. தேவையற்ற கவலைகள் காரணமாக இன்று உங்கள் திறன் குறையும். என்றாலும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அதிகளவு வெற்றியை பெறலாம். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இது உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் அணுகுமுறையில் அதிகளவு கவனம் தேவை. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளின் சுமை காணப்படும். பணத்தை திட்டமிட்டு முறையாக கையாள்வதன் மூலம் நீங்கள் இதனை தவிர்க்கலாம். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் சூடான விவாதம் ஏற்படலாம். எனவே உங்கள் துணையுடன் பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு தாய்க்கு கால் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. அவரின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்வீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று பதட்டமும் வருத்தமும் காணப்படும். நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசுவீர்கள். இதனை தவிர்ப்பதன் மூலம் பாதகமான சூழ்நிலைப்படாமல் இருக்கும். பிரார்த்தனையை சிறந்த பலன்களை தரக்கூடியதாகவே இருக்கும். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்படும். அதனால் உங்கள் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. இன்று உங்கள் நிதி நிலைமையில் இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக பணப்பற்றாக்குறை காணப்படல். எனவே செலவுகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்களின் அகந்தை போக்கு காரணமாக உங்கள் துணையுடன் பிரச்சனை ஏற்படும். என்றாலும் மனம் திறந்த பேச்சின் மூலம் அதிகளவு நன்மையை விளைவிக்கக்கூடியதாகவே இருக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு பாதிப்பு காரணமாக கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. தியானம் மேற்கொள்வதன் மூலம் சிறந்த பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்று சிறந்த மனநிலை காணப்படும். உங்கள் பணிகளை எளிதில் முடிப்பீர்கள். உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகமும் கிடைக்கும். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை உங்கள் பணியில் வெற்றி பெறுவீர்கள். குறித்த நேரத்திற்கு முன்பே உங்கள் பணிகளை முடித்து விடுவீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையில் உங்கள் பணியில் நேர்மையாக இருப்பீர்கள். உங்கள் கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை வகையில் பணம் பெறுவீர்கள். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் அன்பான வார்த்தைகளால் உங்கள் துணையை மகிழ்விப்பீர்கள். இதனால் உங்கள் உறவில் மகிழ்ச்சி ஏற்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் சார்பாக செயல்படும் நல்ல நேரம் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாகவே இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நெறிந்து காணப்படும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் இன்று வெற்றியை காண்பீர்கள். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை உங்கள் நேர்மை மற்றும் கடின உழைப்பு காரணமாக பணியிடச் சூழல் சுமூகமாக இருக்கும். உங்கள் செயல்திறன் ரொம்பவே திருப்திகரமானதாகவே இருக்கும். உங்கள் பணிகளை திறமையாக முடிப்பீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளை லாபகரமான முதலீடு செய்ய பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் அனுசரித்து பேசுவதன் மூலம் நன்மை விளையும். நீங்கள் இருவரும் பரஸ்பரம் இனிமையான தருணங்களையும் பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள். உங்கள் முடிவுகளில் கவனம் தேவை. நீங்கள் வீழ்ச்சியடையாமல் இருப்பதற்கு விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை உங்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது. வேலையை இழக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படும். சேமிப்பதற்காக பணம் ஈட்டுவதை இன்று கடினமாக உணர்வீர்கள். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும். இதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். நேர்மையான அணுகுமுறை நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் இன்று முதுகு வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. யோகா மற்றும் தியானம் உதவிகரமானதாகவே இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இன்று சஞ்சலமான மனநிலையில் இருப்பீர்கள். இன்று தகுந்த முடிவுகளை எடுக்க முடியாது.
இன்று உங்கள் தொழிலை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காணப்படும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். திட்டமிட்டு பணிகளை ஒழுங்கமைத்து செயலாற்றுவது சிறந்தது. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். குடும்பத்திற்காக அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். இன்று உங்கள் திருமண வாழ்க்கையில் உங்கள் உறவில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் அமைதியான சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தாயின் உடல்நிலை குறித்து கவலை இருக்கும். அவரின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.